ஸ்ரீ லக்ஷ்மி வல்ல வாரம்பாம் விகனோமுனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருவரம் வராம் அஸ்மத் குருப்யோ நமக. ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் கிரிபக்தி சார்பாக இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான குரோதி வருடம், ஐப்பசி மாதம், 16ஆம் தேதி சனிக்கிழமை, 2/11/2024 பிரதமை திதி இரவு 8:09 வரை. பின்னர் திதியை திதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். மறுநாள் காலை 6:08 வரை. இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3:00 வரை. வார சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 7:00 முதல் 7:30 வரை. பின்னர் 10:30 முதல் 12:00 வரை. பகல் 12:00 முதல் 1:00 வரை. மாலை 5:00 முதல் 6:00 வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன் சந்திரன், விருச்சிகத்தில் புதன் சுக்ரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிர்பார்த்தபடி உத்தியோகத்தில் சில லாபகரமான மாற்றங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் முடியக்கூடும். கோர்ட்டு வழக்குகள் சாதகமாகும். எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவோடு சில நல்ல பலன்களை பெறக்கூடும். தொழில் பிரிவை சார்ந்தவர்களுக்கு தக தொழிலாளர்கள் ஒத்துழைப்புடன் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். வியாபாரிகள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவர். இன்று கணிசமான லாபம் வந்து மகிழ்ச்சி தேடி வரும். கூட்டு தொழில் செய்வோர்கள் சிலருக்கு தனியாக பிரிந்து செல்லும் எண்ணம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவர். ரிஷபராசி அன்பர்களே, இன்று பல நன்மைகள் தேடி வந்தாலும் எந்த முயற்சிகளிலும் கவனமாக இருப்பது நல்லது. உயரதிகாரிகளின் கோப பார்வைக்கு ஆளாக நேரலாம். முக்கியமான ஆவணங்களை கவனமாக கையாளவும். சொந்த தொழில் செய்வோர்கள் புதிய கிளைகளை திறக்க திட்டமிட வாய்ப்பு உண்டு. வியாபாரம் சுமாராக இருந்தாலும் லாபத்திற்கு குறைவிராது. மனமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி தேடி வரும். சில பேருக்கு மகப்பேறு உண்டாக வாய்ப்பு உண்டு. வயதானவர்களின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் உண்டாகலாம். மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாது. உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி மதியத்திற்கு பின் கிடைக்க வாய்ப்புண்டு. மிதுன ராசி அன்பர்களே, ஓரளவு நன்மை தரக்கூடிய சூழ்நிலை இன்று நிலவுகிறது. உங்கள் பொறுமைக்கு நல்ல பெருமை இன்று தேடி வரும். இதுவரை இருந்த தடை தாமதங்கள் மாறக்கூடும். வியாபாரம் செய்வோர்கள் ஓரளவு முன்னேற்றம் காண வாய்ப்புண்டு. மூலப்பொருள் வாங்குவதில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சுபகாரிய முயற்சி தள்ளி போகலாம், கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் உறவினரிடம் பேசும்பொழுது சில விஷயங்களை விட்டு கொடுப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, நல்ல திருப்பங்களை சந்திக்கும் நிலை உண்டாகும். தடை தாமதம் மாறும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு உண்டு. வியாபாரிகளுக்கு இன்று எதிர்பார்த்த லாபம் பெற முடியும். தொழில் பிரிவினர் கடுமையான முயற்சியால் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இன்று பெற முடியும். கலை, இசை, ஓவியம், நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவ மாணவிகள் கல்விகளில் சிறந்து விளங்குவர். மனைவி வழி உறவுகளால் நன்மை ஏற்பட சிலருக்கு வாய்ப்பு உண்டு. தடைப்பட்ட திருமணம் பெரியோர் ஒருவர் ஆசீர்வாதத்தால் கைகூடி வரும். சிம்மராசி அன்பர்களே, அதிக அளவு நன்மைகளை இன்று எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் இலக்கை நோக்கி செல்ல முடியும். வியாபாரிகளுக்கு சுமாரான லாபம் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிராது. கூட்டு தொழில் செய்வோருக்கு முன்னேற்றம் உண்டு. இதுவரை தொல்லை தந்த ஆரோக்கிய சம்பந்தமான விஷயம் இன்று தெளிவு பெறும். ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். ஏற்கனவே சர்க்கரை அழுத்தம் அல்லது பிபி சம்பந்தமான தொல்லை உள்ளவர்களுக்கு மருத்துவர்களின் ஆலோசனை கை கொடுக்கக்கூடும். சிலர் வெளியூர் சென்று ஆலய தரிசனம் செய்ய வாய்ப்பு உண்டு. கடன் தொல்லைகள் வெளியே செல்லும். முதியோர்களது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உணவு விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, இன்று எதிலும் நிதானத்துடன் ஈடுபடுவது நன்மை தரும்.
உத்தியோகஸ்தர்கள் தங்கள் எண்ணங்களை செயல்படுத்த சற்று பிரயத்தனப்பட வேண்டி வரும். பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லது. சக தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு இருந்தாலும் முன்னேற்றம் சுமாராக இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்கள் மிகுந்த முயற்சியால் புதிய விஷயங்களை கையாள வேண்டி வரலாம். எதிர்பார்த்த இனங்கள் சற்று தள்ளி போகும். மாணவ மாணவிகள் தங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரலாம். சிலருக்கு கனவுகள் தொல்லை தரும். கனவுகளில் விஷ ஜந்துக்கள் தென்பட வாய்ப்புண்டு. துளாராசி அன்பர்களே, துடிப்புடன் செயல்பட்டு சில விஷயங்களில் வெற்றி பெறுவீர். பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. உயர் அதிகாரிகளின் போக்கு எப்படி இருந்தாலும் உங்கள் சாமர்த்தியத்தால் அதை சரி செய்வீர். வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்வோர்கள் கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும். தடைப்பட்ட திருமணங்கள் பெரியோர்களது முயற்சியால் கைகூடலாம். உறவினர் வருகை திருப்தி தரும். பிரிச்சிக ராசி அன்பர்களே, விருந்தினர் வருகையால் சுப செலவுகள் உண்டாகலாம். உத்தியோகஸ்தர்கள் பொறுப்புகளில் கவனமுடன் நிதானத்துடன் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் பிரிவினர் தங்கள் பணியாளரின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியும். வருமானமும் நல்ல முறையில் இருக்கும். புதிய கிளைகள் திறக்க வாய்ப்புண்டு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிக சிரமமின்றி தேடி வரும். சிலருக்கு நிலுவையில் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். மாணவ மாணவிகள் தங்கள் படிப்பில் உற்சாகத்துடன் ஈடுபட்டு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. குடும்பத்தில் குதூகலத்திற்கு குறைவிராது. வயதான பெற்றோர்களின் மருத்துவ செலவுகள் ஓரளவு இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மனமான தம்பதிகளுக்கு இதுவரை மகப்பேறு இல்லாவிட்டால் இன்று நல்ல செய்தி எதிர்பார்க்க வாய்ப்புண்டு. தனுராசி அன்பர்களே, சில விஷயங்களை நன்கு பரிசீலித்து முடிவெடுப்பது இன்று நல்லது. சிலர் புதிய பொருள் வாங்க முயற்சிப்பர். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஓரளவு திருப்பம் ஏற்படும். தடைப்பட்ட விஷயங்கள் லாபகரமாக மாற வாய்ப்புண்டு. சிலர் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவர். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பிரசித்தி பெற்ற நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் தேடி வரும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு உற்சாகம் இன்று அதிகம் இருக்கும். வயதானவர்களின் பெரியோர்களின் ஆசி கிட்டும். மகர ராசி அன்பர்களே, மகத்தான காரியங்களை சுலபமாக இன்று செய்வீர். சிலர் அசையா சொத்துக்கள் வாங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாய்ப்பு தேடி வரும். உயரதிகாரிகளின் ஆதரவுடன் சில நல்ல காரியங்களை சாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சொந்த தொழிலில் வருமானம் உண்டு. வியாபாரிகள் கணிசமான லாபத்தை பெறக்கூடும். எதிர்பாராத தொழில் அபிவிருத்தி உண்டாகும். மாணவ மாணவிகள் தங்கள் படிப்பில் சுறுசுறுப்புடனும் விளையாட்டில் நல்ல முறையிலும் ஈடுபடுவீர். பிரயாணங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களை நிதானமாக செலுத்துவது நல்லது. சிலருக்கு கருப்பு நிற பொருள் இன்று ஆதாயம் தரும். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் குழப்பங்கள் விலகக்கூடிய நேரம். இன்று நல்ல ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய விஷயங்கள் லாபகரமாக முடியும். அலுவலகத்தில் பரபரப்பாக காணப்படுவீர். சொந்த தொழில் செய்வோருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிரச்சனைகள் தீரும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. குடும்பத்தில் குதூகலத்திற்கு குறைவிராது. மனைவி வழி பூர்வீக சொத்துக்கள் சில பேருக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. தாய் அல்லது குழந்தையின் உடல்நல குறைவால் மருத்துவ செலவு உண்டாகலாம். சுப நிகழ்ச்சி ஒன்றுக்காக முயற்சிப்பீர். மீனராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கியத்தில் இன்று சற்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அலுவலகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிலருக்கு மேலதிகாரிகளின் ஆதரவுடன் இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் அல்லது எதிர்பார்த்த கடன் கிடைக்கக்கூடும். வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும். தொழில் பிரிவினர் தங்கள் கூட்டாளியுடன் கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பது நல்லது. சிலருக்கு உல்லாச பயணங்கள் தேடி வரும். குடும்பத்தில் பழைய கடன்கள் தலை தூக்கினாலும் உங்கள் சாமர்த்தியத்தால் சமாளிக்கப்படும். பெண்களுக்கு இடுப்பு கால் சம்பந்தமான சிறு சிறு வியாதிகள் வந்து விலகும். தாய் தந்தையரின் மருத்துவ செலவுகள் சற்று தவிர்க்க முடியாது. சிலருக்கு எதிர்பாராத ஆன்மீக பயணங்கள் உண்டாகலாம். அரசாங்கத்தால் இன்று நன்மை உண்டு. தொடர்ந்து
ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.